ஒரு அவார்ட் வின்னரை போயிட்டு இந்த மாதிரி 20 மாதிரி பேசுறது தவிர்க்கப்படுது. சூர்யாலாம் நல்லா நடித்து நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. திரிஷாவும் பாப்புலரான ஆக்ட்ரஸ், நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அவங்கள போயிட்டு இவங்க நடிக்கவே தெரியாது, என்னை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னா இவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறது என்ன இருக்கும், அவங்க யாருன்னே தெரியாது. பிக் பாஸ் 3 மட்டும்தான் அவர் கண்டஸ்டண்டாக தெரியும். மீராவை பற்றி என்ன சொல்லணும்னா சிம்பிளி வேஸ்ட், ஒன்றுமே இல்லை. மீரா மிதுனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்க வந்து சக நடிகர்களை வந்து விமர்சிக்கிறாங்க, அதை பற்றி இல்லைண்ணா. இப்போ லாக்டவுனில் எந்த ஒரு படம் எதுவுமே ரிலீஸ் ஆகலை, எதுவுமே இல்லை. யூடியூப்ல எதாவது பார்க்கணும், மக்கள் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஏதாவது ஒரு சின்னதாக பண்ணி அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருக்கும், ஆஹா இது நல்லா ஃபேமஸ் ஆகுதுன்னு சொல்லி அடுத்து அடுத்து ஒரு ஆக்டரை, இப்போ பெரிய ஆக்டரை வந்து சூர்யாவில் வந்து நிற்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ சூர்யா பார்த்தா இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ கடைசியில் ரஜினி அப்படி வந்து பெரிய லெவலில் அவங்க பண்ணலான்னு பார்க்குறாங்க. எனக்கு வந்து அடுத்து ஒரு அயன்மனாக இருக்கிற அந்த ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் ஏம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மீனா முத்துனு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதெல்லாம் ஃபேமஸ்க்காக பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது. ஆனால் அவங்களோட ஒரு சக நடிகர், அவங்க அதை நடித்து கூட நிறைய பேருக்கு தெரியாது. சூர்யாலாம் நல்லா நடித்து நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அவர் அவார்டு வின்னரை போயிட்டு இந்தமாரி 20 மாதிரி பேசுகிறது தவிர்க்கப்படுது. நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை, நான் உண்மையாக கண்டிக்கிறேன். இது அவங்க மீனா முத்துல அவங்க என்ன மாதிரி எல்லாருமே இவங்க சொல்லும் போதே அவருக்கு ஒரு ஒரு அளவு கூட தெரியாது. அவருக்கு அவருக்கு ஒரு ஒரு நாளாக கிளிசரின் இல்லாமலே நாளாக அழுதுருவேன் போனோன்னே. பாப்புலராக இருக்கிற ஒருத்தரை பற்றி ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா இவங்களும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருப்பாங்க. அது அதுதான் ஒரே காரணம், நம்மளும் மார்க்கெட்டில் இருக்கோம்னு காமிச்சிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் சேம் தான். அவங்க திரிஷாவூர் பாப்புலரான ஆக்ட்ரஸ்ஸு, நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அவங்கள போயிட்டு இவங்க நடிக்கவே தெரியாது, என்னை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னா இவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறது என்ன இருக்கும். இந்தமாரி காப்பி அடிக்க மற்றவங்கள பாப்புலராக இருக்கிறவங்களை பேசுகிறது தான் காப்பி அடிக்கிறது. இல்லை சத்தியமாக எனக்கு சொல்கிறேன், அவங்கள யார் நான் எதுலேயுமே பார்த்தது கூட இல்லை ப்ரோ. நான் அவங்கள அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் வந்து பேச முடியும். ஒன்றுமே தெரியாமல் பேசுனா அது வந்து பிரோஜனம் இருக்காது. ஸோ வேறு யாராவது ஐடியா இருக்கிறவங்கள்ட்ட. ஓகே, மீரா மித்துனா உங்களுக்கு எப்போ தெரியும், எப்படி தெரியும், முதல்ல அவங்க யாருங்கிறது? எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. பிக் பாஸ் 3 மட்டும்தான் அவர் கண்டஸ்டண்டாக தெரியும். அவங்க நினச்சிருக்காங்கன்னா உலக புகழ்பெற்ற நடிகை அப்படி இருக்காங்க. எனக்கு அவங்களை தெரியவே தெரியாது. இதோ பிக் பாஸ் 3 விஜய் டிவியில் வந்ததுனால எனக்கு தெரியும் அவ்வளோ. ஓகே, பிக் பாஸில் நடிக்கும் பிக் பாஸில் வந்து அவங்க பண்ணும்போது அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும்? அங்கேயும் ரொம்ப வஸ்ட்டாக தான் இருந்தது. அங்கேயும் போயிட்டு சேரன்ட்டை தன்னை தொட்டுட்டாருன்னு சொல்லி பொய் சொல்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதில் தான் பிக் பாஸ் பார்க்கறதே விட்டுட்டேன். இல்லை ஃபஸ்ட்டு அவங்க என்ன படத்தில் ஏதாவது ஒரு படத்தில் சொல்லுங்கண்ணா. அது அவங்க யார், யூடியூப்பில் தான் நான் பார்த்துனேன் அவங்கள. எந்த ஒரு படத்தில் ஒரு சின்ன சீனில் வந்தால் கூட ஒருத்தவங்க வந்தால் கூட சில பேர் நல்லா நோட் ஆவாங்க. இவங்க அந்த மாதிரி கூட எந்த ஒரு சீனில் நான் நோட் பண்ணதும் இல்லை. அதுதான் பார்க்குறேன். அவங்க கிட்டே கேட்பேன், எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் அடுத்தவங்கள உங்கள் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும்னு தான் பண்ணுறீங்களா? ஓப்பனாக சொல்லுங்கள். நீங்கள் ஃபேமஸ் ஆனால் நிறைய வழி இருக்குது, எவ்வளோ நீங்கள் பண்ணி ஃபேமஸ் ஆகலாம். இந்த மாதிரி அடுத்த ஆக்டரை சொல்லி பண்ண எல்லாருக்குமே நல்ல ஒரு அபிப்பிராயம் தான் இருக்கும் ஆக்டரை பற்றி. ஆனால் நீங்கள் சொல்லி அது வேறு மாதிரி இது பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இதெல்லாம் ஃபேமஸ் பண்ணுறதுக்காக பண்ணிங்கன்னா இது ஃபேமஸ் மட்டும் கொடுக்கல, இது எங்களுக்கு விருப்பம் தான் உண்டாகுது. மேலும் மேலும் உங்கள் விருப்பம் தான் ஆகுது உங்கள் மேலே. உங்களை உங்கள் மதிக்கணுன்னே தோணலை. நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. அதான் அப்படி தான் சொல்லுவேன். சரி, ஓகே. இந்த ஒரு விஷயம்லாம் மீரா பிடிக்கவே பிடிக்கலீங்க, செம மொக்கன்னா அது என்ன விஷயம் தான் ஒன்று சொல்லுங்க. எல்லாமே இல்லை, அடுத்தவங்களை இந்த மாதிரி சொல்ல வேணாமே, தப்பு சொல்ல வேணாமே. நிறைய பேர் பார்க்குறாங்க, ஒருத்தருக்கு அடுத்து போய் அது நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகுது இல்லை. அந்த மாதிரி சொல்லாமல் நிறைய விஷயம் நல்லது இருக்குது, அதை எடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நீங்கள் சூர்யா பற்றி ஒரே சூர்யாக்கிட்ட சூர்யா வந்து எல்லாரையும் பொதுவாக பார்ப்பார். நல்லா ஒரு ஒரு கைண்ட் ஹார்ட்டட், ஒரு 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 நார்மல் பர்சனாக கூட எங்கள் காலேஜுக்கெலாம் வந்திருக்காரு. அவ்வளோ கைண்டாக இருப்பார், ஒரு நல்ல ஒரு சக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா பழகுவார், எல்லாத்தையும் நல்லா பேசுவார். அந்த மாதிரி ஒரு நல்லவராக தான் நான் பார்த்துருக்கேன், நல்ல ஒரு கேரக்டராக. ஆனால் ஆக்டிங்கில் அவங்க சொன்னதாக சத்தியமாக இப்போ ஏற்றுக்கவே முடியாத ஒன்றா இருக்குது. அவருக்கு போய் தெரிலன்றாரு, நடிக்க தெரியாமல் அவ்வளோ அவார்டு தருவாங்க. பெஸ்ட்டு இது எவ்வளோ படம் வந்திருக்கு. அயன் மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கே தெரியும். கைண்ட் ஹார்ட்டட் பர்சனு. இப்போ அகரம் ஃபவுண்டேஷனில் நிறைய பேர் படிக்க வச்சுருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு சின்ன பையன் நீயே நான் பேசியிருப்பான், இப்போ அவன் டாக்டராக இருக்கான். இந்தமாரி சமூகத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, நல்ல ஆக்டர்.
நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினேன் நல்ல ஆக்டரு. அவரை போய் இப்படி சொல்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒன்று. இது கேட்டு அவர் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது அவரோட பெருந்தன்மையை குறிக்குது. சூரியோட ரசிகர்ல நான், ஏன்னா அவரோட படம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும், நல்லா ஆக்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு வந்த படம்லாம் அவர் வந்து உண்மையிலே நடிக்க தெரியாது, அதுக்கப்புறம் அவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இப்போ எல்லாத்தையும் ஆக்டிங்லேயும் சரி டான்ஸ்லையும் சரி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரை போயிட்டு குறை சொல்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு தான் அது. ஓகே, சூர்யா பற்றி சொல்ல வேணாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. நல்ல ஒரு சோஷியல் பர்சன் அவர். அதே மாதிரி ஆக்டிங் வைஸ் பார்த்தாலும் அவர் வந்து குட் பர்ஃபார்மர். அவர் ஆன்ஸ்க்ரீன்லலாம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவர் நல்ல டாப் ஹீரோஸோட காம்படிட் பண்ணுற லெவலுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் தவிர்த்து ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா நிறைய குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுத்துட்ருக்காரு. நிறைய ஹெல்பிங் மைனர் சோஷியல் சர்வீஸ்லாம் நிறைய பண்ணிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் சூர்யாவோட ப்ளஸ் பாயிண்ட். சூர்யா பற்றி சொல்லணும்னா அவர் என்ன சொல்கிறார், ஒரு சோஷியல் பர்சனு. எப்படின்னா அவருக்கு போய் நடிக்கிறதுன்னு சொன்னால் மீரா மித்துன்லாம் இப்போ எதுக்கு இருக்காங்கன்னே தெரில. இந்த ஃபீல்டில் அவங்க ஃபஸ்ட்டு ஹீரோயினானே இன்னும் வெளியே தெரில, இன்னும் தனத்தானே சூப்பர் மாடல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்லணும், இதுக்கு முன்னாடி தான் வந்து விஜய் ரஜினிகாந்த்லாம் வந்து எங்களுக்கு நெப்போட்டிசம் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. விஜய் ரஜினிகாந்த் எங்கே இருக்காங்க? அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு இவங்க வீடியோ போடுறதே தெரியுமான்னு இன்னும் தெரில. இதை நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், வீடியோ போடுறது அவங்க ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க. மீரா மித்துனை அவங்க இவ்வளோ பேசியிருக்கிறது ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. சும்மா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் தையில் ஒன்று போண்டாலும் அவங்க எங்கே நீங்கள் எங்கே அவ்வளோதான். சிம்பிளி வேஸ்ட். அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன முதல்ல எதாவது பண்ணிட்டு அப்புறம் அதை பற்றி சொல்லலாம்.